டேய் மாப்ள என்ன பெரிய லைட் யூடியூபரானா கண்டே கூட மாட்டே அப்பலாம் இல்லடா மாப்ள நீ என்ன ஸ்கூல் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு நீ என்ன ஒரு கால் கூட பண்ணல டேய் நீ யூடியூப்ல ரெகுலரா வீடியோ போறியா இல்லையா இப்பலாம் வீடியோவே காணோம் போடணும்டா ஏதாச்சும் கனெக்ட் கிடைச்சாலே போடணும் ஒரு கனெக்டுமே கிடைக்கல கண்டென்ட் தானே வேணும் நாங்கள் நாலு பேர் ஸ்குவாடை கூட்டு வரேன் முடிஞ்சால் 1v4 ஆடு என்னது 1v4 ஆடணுமா போடுறாங்கட்டு யாரா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா மச்சான் வீடியோ தான் நான் தினைக்கும் பார்க்கல இல்லை மச்சான் 1v4லாம் ஆடுறல என் கூடயே வந்து ஆடு மச்சான் டி அது வேதா இது வேதாடா நீ எங்களை அடிச்சிட்டேன்னா நாங்கள் நாலு பேர் சேர்ந்து உனக்கு 500 டைமண்ட் சென்ட் பண்ணுறோம் இல்லைனா நீ எங்களுக்கு 500 டைமண்ட் சென்ட் பண்ணணும் திடீர் ஓகேவா டேய் நான் மேட்சுக்கே வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க டீல் ஓகேன்னு சொல்லிட்டு பெட் மேட்ச்லாம் வச்சுட்டு இருக்கீங்க நீ எங்களை ஃபுல்லாக கூட அடிக்க வேணும் அந்த 8 ரவுண்டில் நீ 1 ரவுண்ட் அடிச்சுனா கூட நான் உங்களுக்கு டைமண்ட் சென்ட் பண்ணுறோம் அப்படியா 1 ரவுண்ட் அடித்தா போதுமா ஏமாத்தலாம் கூடாது டேய் நான் ஏமாத்தலாம் மாட்டேன் நான் சொன்ன மாதிரி இருக்கேன் அம்மா மேலே சத்தியமாக நான் சென்ட் பண்ணுறேன் அப்படி நீ 1 ரவுண்டு கூட அடிக்கலைனா நீ இந்த தோத்துட்ட ஓகேவா சரி ஓகே கிரியேட் பண்ணிட்டு இன்வைட் பண்ணு ஸோ ஹலோ கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸான ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃப்எஃப் யூஐடியும் எஃப்எஃப் நேமையும் கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஓல்டு ஃப்ரெண்டானவங்க அவங்க நம்பதே எதுவுமே இல்லையா அப்படிங்கனா வாட்ஸ்அப் இது மாதிரி எதுவுமே இல்லை அதே மாதிரி எப்படி கமெண்ட் பண்ணுவாங்களோ உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கோ ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கோன்னு சொல்லி சொல்லி இந்த இதமும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க 2-3 பேர் சரி யாராவது நமக்கு தெரியாமல் பேர் எதுவும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன் ரெக்வஸ்ட் கொடுத்த 2 மாதத்துல அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இன்வைட் பண்ணி நீங்கள் யாருக்கு பேர்லாம் கேட்டேன் கடைசியாக பார்த்தா எங்கள் ஸ்கூலில் ஒன்றா படித்த என் ஃப்ரெண்டு இப்போ ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணும்போது நானும் அவன்லாம் ஒன்றா இன்ஸ்டால் பண்ணோம் ஏன்னா நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கெலாம் முன்னாடியே அவன் இன்ஸ்டால் பண்ணிட்டான் அப்போ அப்படிப்பட்ட பேர் அவங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு என்னை 1v4 கூடு நீ யூடியூபர் தானே 1v4 முடிஞ்சாடி அப்படின்னு சொல்லிட்டு பெட் மேட்ச்லாம் சொல்லிட்டாங்க எப்படி நான் ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும் அதனால நான் வரமாட்டேன்னு சொன்னேன் நீ என்னை அடிச்செல்லாம் ஜெயிக்க வேணாம் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் ஜெயி உனக்கு 2000 டைமண்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நீங்கள் 500 தான் நீ 4 பேருக்கு நீ சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே டீல் ஓகேன்னு சொல்லிட்டு நான் மேட்ச்சில் போயிட்டேன் 4 பேருமே கேப் போடாமல் அடிச்சுதாங்க இவனை அடித்தா அவன் அடித்தா அவன் 4 பேர் உதவி இருந்தால் எப்படி அடிக்க முடியும் அவ்வளோதான் போச்சு நம்ம டைமண்ட் 2 டைமண்ட் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு தான் ட்விஸ்ட்டு விடுற மாதிரி இந்த இடத்துல தரமான சம்பவம் நடந்திருக்கும் இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு தரமான டிப்ஸு மாதிரி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் ரஷ் பண்ணுறேன்னா ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஏறும்போது ஒவ்வொரு இனிமே அவரை விட்டு அடிப்பேன் இங்கே பாருங்கள் ஒருத்தர் வந்து கில்லடிக்குன்னு ரஷ் பண்ணி ஏறுவான் சரிச்சுட்டு வந்தவொடனே எம்பி போட்டு வச்சு அடித்து பிடிச்சி அவன் டவுன் அடிச்சிடுறேன் டவுன் அடிச்சுட்டு அப்படியே கிளியர் பண்ணிடுவேன் இல்லைன்னா வச்சிங்களேன் அவன் வந்து தீபம் கொண்டு போய் வரணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அதை அடிச்ச இடத்துல இல்லாமல் நான் அங்கிட்டு பேக் அடிச்சுட்டு வந்துட்டேன் பேக் அடிச்சுட்டு இங்கே வந்து கவரில் நிற்பேன் அங்கே வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கவரில் நிற்பேன் அவங்க ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டாங்க போல் ஸோ பார்த்தோன்னே இந்த பக்கம் க்ளோவால் போட்டு அடைச்சி விட்ருவேன் அடைச்சி விட்டு இந்த பாருங்க நான் ஒத்தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் தைரியத்தையே வருவாங்களா இங்கே பாருங்க எப்படி பண்ண தெரியாமல் டேமேஜ் கொடுத்துருவேன் அடுத்த ஒருத்த வருவான் எப்படி வச்சு அழிஞ்சு பிடிச்சி அவங்க டேமேஜ் கொடுத்துட்டு அப்படி சுற்றி எப்படி பட்டு வச்சு அழிஞ்சு முடிச்சதுன்னா நான் சுற்றி க்ளோவில் போடுறப்பே நான் எப்படி பட்டு வச்சு அழிஞ்சு முடிச்சிடுவேன் அங்கே பாருங்க இங்கே க்ளோவில் ஓப்பன் ஆனோடனே ஒருத்த ஒடியாகுவான் க்ளோவில் ஓப்பன் பண்ணுறதுல மெடிக்கிட்டு ரிப்பேர் கிட்லாம் போட்டு கன்னாக ரீலோட் போய் ரெடி ஆகிட்டேன் சரி ஒருத்தந்தான் இருந்தான் சரி ஒருத்தருக்கு சொல்லிட்டு க்ளோவில் ஓப்பன் பண்ணால் இங்கே இன்னொருத்தர் எப்போ வந்தானே தெரில சரி அழுத்தி பிடிச்சா எப்படி பட்டு வச்சு சரி சுற்றி க்ளோவில் போட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்க டக்குன்னு அவனையும் க்ளோவில் ஓப்பன் பண்ணுவான் ஏ டக்கு டக்குன்னு அழுத்தி விட்டு சுற்றி க்ளோவில் போட்டு அவனுக்கு கீழே க்ளியர் பண்ணிடுவேன் கைஸ் இப்போ ஒருத்தனை நீங்கள் நாக் பண்ணிங்கன்னா நீங்களே சுற்றி க்ளோவில் போட்டு அவனுக்கு கீழே க்ளியர் பண்ணிடுங்க இல்லைன்னா பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் இந்த இடத்துல பாருங்க ஒருத்தந்தான் தான் ஏறி எம்டன் வச்சு ஒரு டாப் டக்குன்னு அடிச்சு ஏசி அடிச்சிட்டேன் அப்பா அடி எனக்கு 2 டைமண்ட் லாபப்பான்னு நினச்சிக்கிட்டு சரி இந்த மாதிரி ஜெயிச்சாலும் என்ன தோத்தாலும்னு சொல்லி நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க என்ன நினச்சாலும்னு தெரில கோவத்தில் ஆட ஆரம்பிச்சிட்டான்னு தெரில க்ளோவெல்லாம் உடைக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க இந்த இடத்துல பாருங்க டக்கு டக்குன்னு 4 இதுமே ரெஸ்ட் பண்ணி ஏறிட்டானுங்க நான் சுத்தத ஒன்றுமே பண்ண முடியல நான் அப்படி எப்படி க்ளோவில் போட்டு பார்த்தேன் எப்படி எப்படி வந்துக்கிட்டே இருக்கான் சரி இங்கே வருவான் டக்குனு அழுத்தி பிடிச்சி அவனை சுற்றி க்ளோவில் அடித்து அவன் கீழே க்ளியர் பண்ணி விட்டுருவேன் சரி கீழே க்ளியர் பண்ணிட்டு சரி போன் பேர்லாம் போட்டு மெடிக்கெட்லாம் போட்டு ரெடியாக நிற்பேனா இந்த இடத்த தவி தவி பார்ப்பேன் இங்கே பாருங்க அதை சுற்றி வெளியே கேப் விடாமல் அடிச்சிருப்பானுங்க பாருங்கள் ரெண்டு பேர் சில ஆட நிற்பானுங்க அப்படியே உதய இடத்துல வந்தோடனே ஒருத்தர் எம்டன் எம்பி பட்டி வச்சிருக்கான் வந்தோன்னு நினைக்கிறான்ட்டு சரி கேப்பு ஒரு க்ளோவால் போட்டால் அந்த கேப்பு தந்தோடனே இந்த அழுத்த எடுத்து தான் சரி இப்போ திரும்ப மெடிக்கெட்லாம் போடுறதுக்குள்ளேயும் ஜோன் வந்துடுச்சு
இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணுங்கள், இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், ஜோன் வந்துருச்சா, இந்த பக்கம் போனால் க்ளோ அடைச்சிருக்கு, சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு இவங்க க்ளோ அடைச்சி அடைச்சி விட்ருவோண்ணா. அடைச்சோன்னே க்ளோ எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போவேண்ணா. இந்த இடத்துல நான் தப்பிக்கவே கூடாது, தவ்வாமல் ஃபஸ்ட் முன்னாடி க்ளோவில் போட்டு அதுக்கப்புறம் தப்பி இருக்கணும். அப்படி இருந்தால் எனக்கு கொஞ்சம் உள்ளே போக சான்ஸ் கிடைச்சிருக்கோம். நீங்கள் அதுமாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கஞ்சிரி மேட்ச் போச்சு. இந்த இடத்துல பாருங்கள், தலைமை செஞ்சுருப்பேன், அப்படி இருந்து க்ளோவெல்லாம் போட்டு நொறுக்க மேட்ச் இந்த மேட்ச்சு தான். இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்துட்டு இருப்பான், வந்தோட டப்பு டாப் வச்சு சரி கிளை கிளே பண்ணலன்னு சொல்லிட்டு கிளை ப்ளே பண்ணிகிட்டு இருப்பேன். சரி கிளே பண்ணாத அதுக்கு கிளே பண்ணிட்டு இன்னொருத்த வந்துட்டான். நல்ல வேலை ரிவே பண்ண வந்தால் அவன் நீ கிளை உள்ளுச்சு நமக்கு. சரி இங்கே பாருங்க, தத்தை வருவான், டக்கு டக்குன்னு எப்படி அழுத்து பிடிச்சி அவனை சுற்றி க்ளோவில் போட்டு அப்படி அவன் கிளை கிளே பண்ணி விட்டுருவேன். கிளே கிளே பண்ணிட்டு மெடிக்கிட்லாம் வந்து போன்ஃபேது மெடிக்கிட்டு இப்போ கிட்டி இது எல்லாத்தையும் போட்டு கண்ணை ரீலோட் பண்ணி ரெடியாக வச்சுக்குவேன். இங்கே பாருங்கள், நான் க்ளோவில் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயும் அவன் போட்டு தகுந்த உடைக்க ஆரம்பிச்சிடும். சரி அப்படி சுற்றி க்ளோவில் போட்டால எப்படி எம்ட்டுனா கூட ரீலோட் கூட பண்ண மாட்டானுங்க. இங்கே பாருங்கள், அடிக்கவேன் இது சுற்றி அடிக்கிறேன், ஒரு கேப்பு கூட உள்ள ரெண்டு பேருமே அடுத்து அடுத்து அடுத்துதானுங்க. சுற்றி க்ளோவில் போட்டால் க்ளோ உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னோட டாப்பை கேன்னு சொல்லி டாப் எடுத்துக்குவேன், ஒன்றுமே ஆகாது. சிந்தாவது பார்த்தா இன்வெர்டேஜ் அழுத்தி முடிச்சு இங்கே போயிடும். இப்போ ஒன்றுக்கு ஆறு மேட்ச் போயிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்க மில்லுக்கு வந்துடும், மில்லுக்கு சுற்றியெல்லாம் போக முடியாது. சரி சுற்றி க்ளோவில் போட்டு ஒருத்தரை டவுட் பண்ணிட்டேன், நான் சுற்றி க்ளோவில் போட்டு நீ மெடிக்கிட்லாம் போட்டுறோன்னா ஒன் ஃபேஸ் மெடிக்கிட்லாம் போட்டு சரி கொதளவு வந்துட்டான் இல்லை அப்போ கூட ரிவே பண்ணாமல் இருக்கேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், அப்படியே வரையும் அவனே ரிவே பண்ணுவான், டக்குன்னு அடிப்பேன், க்ளோவில் போட்டேன் அப்படின்னு தெரியல அப்படி ஒன்ட்டா பிடிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் உதவி வந்துதான் இருக்குது. இதில் அவன் டேப் அடித்து டவுன் வச்சுட்டேன், டவுன் வச்சுட்டு இன்னொருத்தான் இருப்பான், அவனும் டேப் தூக்கிட்டே இருப்பேன், உழுவே உழுவாதா. சரி பேக் அடித்து தவுவேன், ஒருத்த ஒன் டேப் அடிச்சிடுவான், அவ்வளோதான் மேட்சே முடிஞ்சிடும். ஒரு டவுன் ஜெயிச்சாலே போதும் அவ்வளோதான்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம், அவன்கிட்ட வந்து டைமண்ட் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். மாப்பிள்ள ஒரு ரவுண்ட் அடித்தா போதும்னு சொன்னீங்கல்ல, ஒரு ரவுண்டு அடிச்சிட்டேன், ஆள் ஆளுக்கு அஞ்சு டவுன் சென்ட் பண்ணுங்க எனக்கு. இப்போ டைமண்ட் சென்ட் பண்ணணுமா, எதுக்கு சென்ட் பண்ணணும், யாருக்கு சென்ட் பண்ணணும்? டீ என்னடா ஒரு ரவுண்டு அடித்தா போதும் ஆளாளுக்கு ஐநூறு டைம் சென்ட் பண்ணுன்னு சொன்னீங்க, அம்மா மேலாம் சத்தியம் பண்ணியாடா? எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணா, ஜெயலலிதா மேலே சத்தியம் பண்ணேன். பாய் பாய் கைஸ். கடைசியில் நம்ம நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் கோலாக பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் டைமண்ட் சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டாங்கன்னா மறக்காமல் கீழே ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.